ஹாய் வீவர்ஸ், வெல்கம் அண்ட் பேக் டு கிறிஸ் மினி ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மினியேச்சரில் சிக்கன் பிரியாணி தாங்க சமைக்க போகிறோம். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஆப்ஷனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி சமைக்கிறதுக்காக பாத்திரம் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 4-5 பீஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு 1-3 கிராம்பு. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் அடுத்தது தான் பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்டாக வரணும். அடுத்ததான் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கூட சால்ட் சேர்த்துனா தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக நானே வீட்டில் ரெடி பண்ணதுங்க. இந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு மிளகாயத்தூள் சேர்த்திக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி முழுசாகவே இருந்தால் நல்லா இருக்காது. அடுத்து 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நல்லா mix ஆயிருச்சுங்க இப்போ நம்ம சின்ன சின்ன chicken pieces இதல ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ரெண்டு டைம் கழுவி வச்சிட்டேன் இன்னொரு டைம் நம்ம கழுவி அது கூட சேர்த்துக்கலாம் அந்த மசாலா வந்து சிக்கன்ல நல்லா கலக்குற மாதிரி நம்ம ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுக்கணும் சிக்கன் வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி சீத்திக்கலாம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க இதை வந்து நான் 1/2 hour நல்லா ஊற வச்சிட்டேன் நம்ம இதில் இப்போ அரிசி சேர்த்திக்கலாம் முக்கால் கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா அதே அளவு 1/4 கப் தண்ணி 2 கப் சேர்த்துணுங்க இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம நிறைய தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொழகொழன்னு போயிடும் பாஸ்மதி ரைஸ் வந்து அரிசியும் சிக்கன் பீஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 hour ஆகட்டும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் சிக்கன் பீஸஸும் அரிசியும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுடைய சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக காரசாரமான சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஓகே வியூவர்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா டேஸ்டான சிக்கன் பிரியாணியாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்